தர்மத்தலைவன் யார் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாங்களோட தலைவன் வந்து தர்ம தலைவனாக இருந்தது. சுப்பிரமணியர் ரொம்ப அன்பு சுப்பிரமணியர்கிட்ட ரொம்ப அன்பு காட்டினேன். முதல் ஆரம்பத்தில் நினச்சேன் பதஞ்சலி முனி ஒன்று அருணகிரிநாதனையும் நந்தீசனையும் தன்வந்திரி பகவானை கூப்பிட்டேன். மிருக மகரிஷன் கூப்பிட்டான். நீ எல்லாம் எதுக்கு என்னை கூப்பிட்டு எதுக்கடா அவர்னாரு. ஏன்னா ஏன் உனக்கு என்ன நீ என்னை கூப்பிட்டு எதுக்கட்டாப்பா எதுக்கு என்ன கூப்பிட்றேன். எல்லாம் கூப்பிடுறேன் எனக்கு கூப்பிட்றது மகிழ்ச்சி தான். ஆனாலும் தலைவன் நாமத்தை சொல்லிட்டு உனக்கு அருள் செய்ய முடியாது. அப்புறம் சுப்பிரமணியர் கூப்பிட்டோம். சுப்பிரமணியர் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்தார், வேணுங்கிற பொருளை கொடுத்து பொருளித்து புண்ணியங்கள் தாண்டி எழுத்தினார். பொருள் கொடுத்து அதுக்கு அது அதிசயமித்த என்ன செய்தார், இந்த நாட்டில் இப்போ இந்த நாட்டில் அது தமிழ்நாடு பிறக்கலை, முன் ஜென்மத்தை இந்த நாட்டில் பிறந்து தற்போது இந்த ஜென்மத்தில் வந்து மலேசியா பிறந்தார். அப்போ அது பண்புள்ள தொண்டன் தமிழ்வானு ஒரு தேசிய உள்ள உயர்ந்த மனிதன். அப்போ என்ன செய்தார், தமிழ்நாட்டில் தமிழ்வாணனை வந்து மலேசியாவில் பிறக்க செய்து அங்கேருந்து எனக்கு பொருள் உதவி செய்தார். ஆசா ஞான பண்டிதன் அவர் மூலமாக எனக்கு பொருள் உதவி செய்தார். அப்போ தமிழ்வாணன் வந்து மிகப்பெரிய புண்ணியம். நான் இங்கே நடக்கக்கூடிய தர்மகரியத்துக்கு மூல காரணமாக இருந்தது தமிழ்வாணன் தான். தமிழ்வாணத்தை ஒரு மன பண்பு நின்றுட்டா ஒரு பைசா இருப்பு வச்சுக்க மாட்டார். ஏதோ கையில் பல கோடி கையில் வந்திருக்கு தமிழ்வாணனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு பைசா தனக்கு பிற்காலத்துக்கு தேவையான இருப்பு வச்சது இல்லை. உயர்ந்த மனிதன் தமிழ்வாணன். அதான் சொன்னால் அதான் தியாக தமிழ்வாணன் சொன்னேன். தமிழ்வாணனுடைய அரும் புயற்சி அதாவது அந்த தய சிந்தையே இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய கட்டணங்களும் இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கனதான செய்து காரணக்கர்த்தா வந்து தமிழ்வாணன் தான். அதனால தான் ஆரம்பத்து 5 நிமிஷம் பேச வைக்கலான்னு அவர்கள் அவர் ஒரு என்ன பேச வச்சுட்டார். இதான் பேச வைக்கிறான் நான் அவர் பேச போகிறார் இப்போ. ஆகவே ஒரு உயர்ந்த மனிதன் நான் முடிவெடுத்து வச்சுருக்கிறேன். தமிழ்வாணனை உயர்ந்த மனிதன், மிகப்பெரிய தியாகி, தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெருந்தகையாளன், பெருமைக்குரிய மனிதன், ஞானவான். நான் பெற்ற பெரும் பேரின்பத்தை தமிழ்வான் அடைய வைப்பேன். அதுக்காக ஆசை ஞானப்படியனை வேண்டி கேட்டுக் கொடுக்குறேன். இப்படி பேர் வாங்கணும். தமிழ்நாட்டில் வந்த பொருளுக்கு இருப்பு வச்சுருந்தா மலேசியா வெள்ளிக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 கோடி வெள்ளி கையில் வச்சுருக்க முடியும். தூக்கியிருந்தார் நாட்டுக்கு. அந்த அவருடைய கருணை தான் நாட்டுங்கிறது இவ்வளோ பெரிய தலைமுறை நடந்திருக்கு. அவர் மட்டுமா தொண்டு செய்தார், அவர் கூட பிறந்த அத்தனை பேர்த்தி தொண்டு செய்ய வச்சார், தொண்டர்கள் அத்தனை பேர்த்தி தொண்டு செய்ய வைச்சார். அப்படிப்பட்ட கருணை கடல் கருணையின் சக்கரம் போது தமிழ்வாணன் இல்லை, தர்மத்தின் தலைவன் தமிழ்வாணன். இந்த கூட்டத்தை சொல்கிறேன், தர்மத்தின் தலைவன் தமிழ்வாணன். அந்த புண்ணியவனால் தான் இந்த சங்கம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அந்த புண்ணியவனால் தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். நான் புண்ணியவனாகிறதுக்கான அன்பு தமிழ்வாணனுடைய தய சிந்தை தான். அவரும் அவர் குடும்பத்தார் நீர்வாழவனும் இந்த கூட்டத்து சார்பாக ஆசை ஞானப்படுத்தினைக்கு வேண்டிய அவரை வாழ்த்துக்கிறேன். நீங்களும் நீர் வாழ வேண்டும், எல்லா நலம் வளம் பெற்று நீர் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன். இது நேரம் பேசியதில் நான் இதோ நான் அறியாமல் பேசியிருப்பேன். இப்போதைய கல்வியில்லாதவன் நான் பேசிய தவறு இருக்கத்தான் செய்யும். ஆரம்பத்தில் 30, 35, 40 வயசுகளிலும் புலால் உண்டுகின்ற ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.